எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உளவை மீட்போம், உலகை காப்போம் என்கிற தத்துவத்தை முன்னிறுத்தி உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். மற்றவர்கள் காசை முன்வைத்து அரசியல் செய்யும்போது, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உயர்ந்த கருத்தை முன்வைத்து அரசியல் செய்கிறோம். கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்ளாது, உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தலில் நாங்கள் எதிர்நிற்கிறோம். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, உலகில் பல்வேறு இனங்கள் அடிமை நிலையிலிருந்து உரிமை பெறுவதற்காக அரசியல் செய்கிறார்கள். ஆனால் நாம் பன்னெடுங்காலமாக உரிமை இழந்து அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ்வதற்காக உங்கள் பிள்ளைகள் ஒரு புரட்சிகர அரசியலை, இதுவரை இந்த மண்ணில் இருந்த அரசியல் கட்சிகள் முன்னெடுத்த அரசியலைப் போல அல்லாது, ஒரு தூய அரசியலை, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறோம். எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து நிற்கிற போது தனித்து துணிந்து களத்திலே நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்றால், அது எமது மக்களின் மீது நாங்கள் வைத்திருக்கிற பெரும் நம்பிக்கைதான் காரணம். நல்லதை எப்போதும் வரவேற்பார்கள், புதிய ஒன்றை எப்போதும் ஆதரிப்பார்கள் எமது மக்கள் என்ற நம்பிக்கையில்தான் எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இந்த அளப்பரிய பணியை நாங்கள் செய்கிறோம். எனது அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தவர்களே, ஒரு நாடு தன் நாட்டின் குடிகளுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இவை மூன்றையும் அந்த நாட்டை ஆளுகிற அரசு உறுதி செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாத பொழுது அந்த நாட்டின் குடிகள் குற்றச்சமூகமாகத்தான் இருப்பார்கள் என்று தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கற்பிக்கிறார்கள். ஏறக்குறைய நமது நிலம் ஒரு குற்றச்சமூகமாக மாறிவிட்டது. எல்லோருமே நாம் ஊழலை வெறுக்கிறோம், லஞ்சத்தை வெறுக்கிறோம். ஆனால் யார் கொடுக்கிறார்கள், யார் வாங்குகிறார்கள் என்றால் யாரிடத்திலும் பதில் இல்லை. எல்லோருமே லஞ்சம் அறுவறுக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எல்லாருமே வெறுக்கிறோம். அப்படி என்றால் யார் கொடுக்கிறார், யார் வாங்குகிறார்கள் என்றால் பதில் இல்லை. ஊழலும் லஞ்சமும் தேசிய மயமாக்கப்பட்ட, நாட்டுடமையாக்கப்பட்ட ஒரு நாட்டின் மக்களாக நாம் இருக்கிறோம். இதை யார் ஒழிப்பது, எப்படி ஒழிப்பது? இந்திய அரசியலிலேயே உங்கள் பிள்ளைகள் மட்டும்தான் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் என்று சொல்கிறோம். பல காலங்களாக ஆணுக்கு பெண் சமம் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள், பெண்ணிய உரிமை பேசினார்கள். ஆனால் அது வார்த்தையில் இல்லாமல் அது வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் தான். பாராளுமன்ற தேர்தலில் 40 இடத்தில் 20 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு, 20 ஆண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு என்று இந்திய அரசியல் களத்திலேயே வரலாற்றிலேயே முதன் முதலாக செய்த கட்சி உங்கள் பிள்ளைகள் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான். பெண்களுக்கென்று தனி தொகுதி கேட்பதும் நாம் தமிழர் கட்சி தான். மீனவ மக்களை பழங்குடி மக்களாக, தொல்குடி சமூக மக்களாக கருதி அவர்களுக்கும் தனி தொகுதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற கட்சி உங்கள் பிள்ளைகள் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான். வேளாண்மையை
கைவிட்டு விட்டு வெளியேறிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வறுமை ஏழ்மையில் வீழ்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி என்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டு சென்ற நாடுகள் எல்லாம் உணவுக்கு கையேந்தி நிற்கிறது. ஒரு எத்தியோப்பியா போல, ஒரு சோமாலியா போல, ஒரு நைஜீரியா போல, ஒரு வெனிசுலா போல எங்கள் நாடும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உலகில் எந்த ஒரு முதலாளியும் அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு ஒரு செருப்போ ஒரு விளக்கமாரோ ஒரு குண்டூசியோ ஒரு பிளேட்டு கத்தியோ எந்த பொருளை ஒரு முதலாளி உற்பத்தி செய்தாலும் அதற்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். ஆனால் வேளாண் குடிமகன் விளை வைக்கிற எந்த பொருளுக்கும் விலையை அவன் தீர்மானிக்க முடிவதில்லை, வாங்குபவன் தான் தீர்மானிக்கிறான். ஒரு கத்தரிக்காய் ஒரு கிலோ விளைய வைக்க 10 ரூபாய் ஆகிறது என்றால் ஒரு கிலோ கத்தரிக்காயை சந்தைக்கு கொண்டு போகும்போது வாங்குபவன் 5 ரூபாய்க்குத்தான் வாங்கிக் கொள்வேன் என்றால் வழி இல்லாத 5 ரூபாய்க்கு விற்று 5 ரூபாய் நட்டத்திற்கு விவசாயி வீடு திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்தில் என்ன உங்கள் பிள்ளைகள் முடிவு செய்கிறோம்? விவசாயி விளைய வைக்கிற பொருளுக்கான விலையை விவசாய பெருங்குடி மக்களை தீர்மானிக்க முடியும் என்கிற பாதுகாப்பை உங்கள் பிள்ளைகள் உறுதி செய்கிறோம். வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. அந்த நிலை என் தேசத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக விவசாயம் என்பது படிக்காதவன் செய்கிற தொழில் என்கிற நிலையை மாற்றி விவசாயம் என்பது தொழில் அல்ல, அது ஒரு வாழ்வியல், ஒரு பண்பாடு, நமது பண்பாடு. ஆதியில் மனிதன் செய்த முதல் தொழில் ஆடு மாடு வளர்ப்பது, வேளாண்மை செய்வதுதான். எனவே ஆதி தொழில் வேளாண்மை தான். மனிதர்கள் அவரவர் ஒவ்வொருவரும் மனிதர்கள் செய்யக்கூடிய தொழிலைத்தான் செய்கிறார்கள். உழவர் குடிதான் உலகத்தில் எல்லோருக்கும் உணவளிக்கிற தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். அந்த உழவர் குடியை வாழ்வைப்பதற்கு நாட்டில் பசி என்கிற சொல்லை இல்லாத ஒழிப்பதற்கு இருக்கிற ஒரே வழி வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அதை அரசாங்க பணியாக மாற்றுவது என்ற ஒரு வேலை திட்டத்தை, ஒரு கொள்கை திட்டத்தை இந்தியாவிலேயே உங்கள் பிள்ளைகள் தான் முன்வைக்கிறோம். இது இன்னைக்கு வேடிக்கையா இருக்கு. எப்படி நாட்டில் வேளாண்மை செய்வது? வீட்டில் வேளாண்மை செய்வது போல நாட்டில் செய்வோம். ஆடு மாடு வளர்த்தலை அரசாங்க பணியாக மாற்றுவோங்கிறோம். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து பால் வருது? ஆந்திராவிலிருந்து வருது. ஏன் நீங்கள் மாடு வளர்க்கலை? வளர்க்கலை. மாடு வளர்ப்பது அவமானம், மாடு மேய்ப்பது அவமானம். படித்தவனெல்லாம் காலையில் நாய் மேய்த்து கொண்டிருக்கிறான், படிக்காதவன் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். மாடு மேய்ப்பது ஒன்றும் அசிங்கம் இல்லை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறது தமிழ் மறை. மாடு மாடல்ல நம் செல்வங்கள். ஆடு மாடு மேய்ப்பதும் வளர்ப்பதும் அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். 100க்கு 99 பேர் கறி சாப்பிட்றான், 99 பேர் பாலுக்கு சாப்பிட்றான், நெய் சாப்பிட்றான், தயிர் சாப்பிட்றான், மோர் குடிக்கிறான், முட்டை திங்கிறான். எல்லாரும் 1 கிலோ கறி 550 ரூபா. எங்கேருந்து உனக்கு கறி வருது? ஆந்திராவிலிருந்து. ஏன் நீ ஆடு வளர்க்கலை? அவமானம். பொருளாதாரம் எங்கிருக்கிறது என்று தெரியாத ஒரு தேசம், மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு எந்த திட்டமும் இல்லாத நாடு. வேளாண்மையை கைவிட்டு விட்டு பலாயிரக்கணக்கான விளைநிலங்களை பறித்து ரோடு போடுவேன் என்பது, தொழிற்சாலை கட்டுவேன் என்பது அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். உலகத்தில் எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும்? எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும்? அது நிலத்திலிருந்து தானே வரணும். அந்த நிலத்தை பறித்து கொண்டால் உணவுப் பொருள் எங்கிருந்து வரும்? தொழிற்சாலை வேலை தரும், வேலைக்கு சம்பளம் தரும். சம்பளத்தை வைத்து என்ன செய்விடுவீர்கள்? சாப்பிடுவீர்கள். சாப்பாடு எங்கிருந்து வரும்? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? எல்லோரும் நினைக்கிறார்கள், படித்த இளைஞர்கள் அறிவார்ந்த மக்கள், கடையில் கொண்டு காசை கொடுத்தால் காய்கறி கீரை பருப்பு எல்லாம் கிடைக்கிறது என்று. அந்த கடைக்கு காய்கறியை தந்தவன் யார்? அவன்தான் விவசாயி என்பதை அறிவார்ந்த என் மக்கள் புரிந்து கொள்ளணும். எங்கோ தொலை தூரத்தில் ஒரு ஏழை குடியானவன், உழைக்கும் மக்கள் வெம்பாடுபட்டு வெயிலிலும் மழையிலும் பனியிலும் நனைந்து காய்ந்து உழைத்தால்தான் அந்த கடைக்கு காய்கறி வருது என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த உழவர் குடி வாழாது, உலகம் வாழாது. எனவேதான் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பாக்கும் நிலை என்று வள்ளுவ பெருமகனார் பாடுவர். எதுவுமே வேண்டாம் என்று உலகில் துறவு பூண்ட துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்துவிட்டால் வாழ முடியாது என்கிறார். இதை விட உழவின் பெருமையை உலகில் எவரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட
உலகை மீட்டு உலகை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. இப்ப விவசாயத்தை விட்டு வேளாண் குடிமக்கள் வெளியேறக்கூடாது. அது படித்தவன் செய்கிற தொழில். படித்தவனுக்கு பசிக்குது என்றால் படித்தவன் வேளாண்மை செய்யக்கூடாதா? எனவேதான் உங்கள் பிள்ளைகள் விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றுவது என்று முடிவெடுத்தோம். இதை கடந்த காலங்களில் இந்திய நிலத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் சொல்லுகிறது. உறுதியாக நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். எல்லா அரசு பணியாளரும் 58 வயதில் ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறுவது போல வேளாண் பெருங்குடி மக்களுக்கு 58 வயதிலே ஓய்வூதியம் கொடுக்கிற கட்சி ஆட்சி உங்கள் பிள்ளைகளின் கட்சி ஆட்சியாகத்தான் இருக்கும். ஆடும் மாடும் வளர்த்தலை அவமானம் என்ற நிலையிலிருந்து ஒழித்து, அது அசிங்கம் என்கிற உளவியல் நோயிலிருந்து என் மக்களை மீட்டு ஆடு மாடு வளர்த்தலை அரசாங்க பணியாக மாற்றுவோம் என்று சொல்றோம். பல ஆயிரக்கணக்கில் பண்ணை நிலங்களை உருவாக்கி, மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி, ஆடு மாடுகளை பண்ணை பண்ணையாக வளர்த்து, அங்கே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி, வேலைவாய்ப்பை பெருக்கி, வேலை இல்லை என்கிற சொல்லையே ஒழிப்போம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை என்கிற கொள்கை வரவை வைத்திருக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். அன்பு மக்கள் புரிந்துக்கணும். பில்கேட்ஸ் சொல்கிறான், உலக பணக்காரனில் ஒருவன், உங்கள் வறுமையை போக்க வேண்டுமா, நாட்டுக்கோழி வளங்க என்கிறான், கோழி வளங்க என்கிறான். நாங்கள் நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், பாய் முடைதல், தட்டி பின்னுதல், கொட்டான் பின்னுதல், பொட்டி செய்தல், கருப்பட்டி காய்ச்சுதல், இது எல்லாவற்றையும் அரசு பணியாக மாற்றுவோம் என்கிறோம். ஒரு கிலோ கருப்பட்டி அறிவார்ந்த எனது சொந்தங்களே, அமெரிக்காவில் 1000 ரூபாய் ஒரு கிலோ கருப்பட்டி. வெள்ளச்சக்கரையில் இருந்து அது சர்க்கரை நோயை பரப்புகிறது என்று இயற்கை இந்த உணவு முறைக்கு உலகம் திரும்பி கொண்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு பிரஷை வச்சு பற்பசையை பிதுக்கி விளக்கி கொண்டிருக்கிறோம். அவன் அடுப்புக்கரியிலே பற்பசை செய்து கொண்டிருக்கிறான், இங்கிலாந்தும் அமெரிக்காவும். நாம் முதலில் அடுப்புக்கரியில் தான் பல்லு விளக்கினோம். ஆனால் அதை விட்டு விட்டு பற்பசைக்கும் பிரசுக்கும் திரும்பணும். இன்னைக்கு வேப்பங்குச்சி, 3 வேப்பங்குச்சி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில். நாம் வேப்பங்குச்சியில் தான் பல்லு விளக்கி கொண்டிருந்தோம். வேப்ப மரத்தின் உரிமையை, பேட்டன் ரைட்ஸை ஜெர்மன் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எங்கள் அப்பா நம்மாழ்வார் போய் சண்டை போடுறாரு, அந்த பெருமகன் இல்லைன்னா அந்த காப்பி அந்த பேட்டன் ரைட்ஸ் இன்னைக்கு நமக்கு இல்லை. ஒற்றை மனிதனாக போய் ஜெர்மனில் சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது வேப்பங்குச்சியை கடித்து பல் விளக்கிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியட்டும்ட்டு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, வெளியில் பல் விளக்கிட்டு இருக்காரு. என்ன செய்கிறாங்கிறான் அவன், நான் பல் விளக்கிட்டு இருக்கேங்கிறான். என்னங்கிறாரு, ப்ரெஸ்ஸுங்கிறாரு, பேஸ்ட்டு உள்ளே இன்சைடு உள்ளே இருக்குங்கிறாரு, எது வேப்பங்குச்சி இல்லை. என்னடா அப்படிங்கிறான், நீ பல் விளக்கிட்டு உன் ப்ரெஸ்ஸை கீழே போடு, ஏதாவது பூச்சி எறும்பு அதில் வருதான்னு பார்ப்போம். ஆனால் நான் பல் விளக்கிட்டு கீழே ஓட்டோன்னு அதில் ஈ எறும்பு வந்துடும். இது வந்து உயிர் சூழல், உயிர் பெருக்கம், இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். டே, உங்கள் ஊரில் மேரியம்மா மாதிரி எங்கள் ஊரில் ஒரு மாரியம்மா இருக்குது, எங்கள் மாரியம்மாவுக்கு இந்த வேப்ப மரம் தான்டா அப்படின்னு சண்டை போட்டு அவர் செய்த தர்க்கத்தில் அவன் இல்லை நீயே வச்சுக்கன்ட்டான் அந்த ரைட்ஸை. அப்படி ஒற்றை மனிதனாக போராடி பெற்று வந்தவன் தான் எங்களின் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். எல்லாவற்றையும் இழந்துட்டீங்க நீங்கள். உங்ககிட்ட நெல் இல்லை, பாரம்பரிய நெல் இல்லை, உங்கள்ட்ட கத்திரிக்காய் விதை இல்லை, தக்காளி விதை இல்லை. விதையை தொலைத்து விட்ட ஒரு தேசத்தின் மக்கள். மத்திய நெல்லாராய்ச்சி நிறுவனத்தில் ராத்தேலால் ரிச்சாரியான்னு ஒருத்தர் தான் அந்த நிறுவனத்தின் தலைவன். 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வச்சான். ஒரே நாள் 2003 ஒரே நாளில் எடுத்து இந்திய அரசு சின்சாண்டோ நிறுவனத்திட்ட கொடுத்துருச்சு. அன்னைக்கு இந்தியாவிலே 2 பேர் தான் அழுதான். ஒருத்தன் இந்த ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொருத்தன் எங்கள் அப்பா நம்மாழ்வார், 2 பேர் தான் அழுதான். இவ்வளவு காலமாக இருந்த பரம்பரை நெல் விதைகளை தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துருச்சே நாடுன்ட்டு. உன் கத்தரி விதை போயிடுச்சு, உன் தக்காளி விதை போயிடுச்சு, இப்போ நீ விதைக்கு என்ன பண்ணுற, சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்திட்ட போய் வாங்கணும். சந்தையாக்கிட்டான் விதைகளை, நீ வாங்கி நிலத்தில் விதப்ப, அது பூக்கும் காய்க்கும், ஆனால் அந்த தக்காளிக்குள்ளே விதை இருக்கும், அதை நீ எடுத்து மறுபடி விதைச்சா முளைக்காது. ஏன்னா மரபணு மாற்றப்பட்டுருச்சு. தக்காளி முதல்ல இருந்த உன் நாட்டு தக்காளி கீழே விழுந்தால் தெரிக்கும், 2 நாள் வச்சுருந்தா அழுகும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தக்காளி 30 நாளையும் அழுந்தாலும் அழுகாது, அது கீழே போட்டால் தெரிக்காது, குதிக்கும். ஏன்னா தவளையின் கொழுப்பை விதைக்குள்ளே தள்ளிட்டான்.
இப்ப நாம் சாப்பிடுறது எதுவும் உணவுப் பொருள் அல்ல, விஷம். அன்னைக்கு வாழ்க்கையில என் அன்பு பெற்றோர்களை, பூச்சி கத்தரிக்காய் என்று ஒன்று இருந்தது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பூச்சி கத்தரிக்காயை காட்டுங்க பார்ப்போம். இல்ல, என்ன கத்தரிக்காயை பூச்சி கடிக்காது. பூச்சி போனால் கடிச்சா பூச்சி செத்துரும். பூச்சி உடனே செத்து விடுகிறது, நாம கொஞ்சம் கொஞ்சமா சாவோம். இதுதான் இருக்கிற யதார்த்த உண்மை. ஏன்னால் விதைக்குள்ளேயே பூச்சி மருந்த தள்ளிடுறான் அவன். அப்ப காய்க்கிறது காய்கறி அல்ல, நஞ்சு, விஷம். இதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். அன்னைக்கு மாம்பழத்துக்குள்ள வண்டு இருக்கும், வண்டு இல்லாத மாம்பழம் இருக்காது. இன்னைக்கு ஏதாவது ஒரு மாம்பழத்துக்குள்ள வண்டு இருக்கா? இருக்காது. ஏன்னா அங்க போகாது, பூச்சி செத்துரும். எல்லாமே விஷமாக விளைந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில். எல்லாம் வியாபாரம், 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 வர்த்தகம். எந்த பழம், மாம்பழம் இயற்கையாக பழுக்கிற ஒரு பழத்தை யாராவது சாப்பிட்றது உண்டா? எல்லாம் கல் வச்சு பழுக்கப்படுது, நஞ்சு. அப்ப எங்கிருந்து நம்மளுடைய புரட்சியை, நம்ம மாற்றத்தை ஆரம்பிக்கணும்? காற்று மாசப்பட்டுருச்சு, குடிக்க நீர் இல்லை, வியாபார பொருளாயிருச்சு. கடைகளில் நாம் வாங்கி குடிக்கிறோம். ஒரு லிட்டருக்கு தண்ணீர் அக்கஃபனா கொடுங்க, கிண்ணை கொடுங்க, நாம வாங்கி குடிக்கிறோம். ஆனால் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் என்கிற கேள்வியை அறிவார்ந்த என் மக்கள் எழுப்பி பார்க்கணும். காக்கை என்ன செய்யும், சிட்டுக்குருவி என்ன செய்யும், மைனா என்ன செய்யும், வவ்வால் என்ன செய்யும், யானை, புலி, கரடி என்ன செய்யும், எந்த கடையில் வாங்கி குடிக்கும்? இதை நாம் ஏன் சிந்திக்கல? உலகில் மற்ற உயிரினங்கள் வாழாது, மனிதன் மட்டும் எப்படி வாழ முடியும் என்கிற இந்த உயிரியல் உண்மையை ஏன் நாம் உணரல? இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானது அல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த பூமி, பல கோடிக்கணக்கான உயிர்களின் சொத்து இந்த உலகம் என்பதை நாம் ஏன் புரிந்துகொள்ள? இந்த பூமியை இந்த தலைமுறையில் வாழ்கிற மனிதர்கள் நாம் மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக போறோமா? அது இன்னும் ஒரு தலைமுறைக்கானது இல்லையா? அடுத்தடுத்து வரக்கூடிய நம் சந்ததியினருக்கானது இல்லையா? இதை ஏன் நாம் சிந்திக்கல? இந்த காடுகள், இந்த மலைகள், இந்த அருவி, இந்த ஆறு, இந்த ஏரி, இந்த குளம் மனிதர்களுக்கு மட்டுமானதா? நமக்கு மட்டுமானதா? உங்கள் பிள்ளைகளுக்கானது இல்லையா? அவர்களுடைய சந்ததியினருக்கானது இல்லையா? மலைகளை நொறுக்கி கல்குவாரிகளாக்கி மணலாக்கி விட்டால் மலை இல்லை என்றால் மலையை எப்படி பெறுவீர்கள்? மழை இல்லை என்றால் எப்படி வாழ்வீர்கள்? நீரின்றி அமையாத உலகை என்று தமிழ் மறைபாடுகிறது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார். மழை இல்லைன்னா ஏது உலகம்? ஆனால் இந்த மலைகள் இல்லை என்றால் மழையை எப்படி பெறுவீர்கள்? எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க முடிகிறது? மலைகளை நொறுக்கி கல்குவாரியாக மணலாக ஏற்றிச் செல்வதை எப்படி நம்மால் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது? ஆற்று மணல் களவு போகிறது, எப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு லாரியில் ஈர மணலை ஏற்றி கொண்டு செல்கிற போது 2500 லிட்டர் தண்ணீர் அதில் போகுதுங்கிறான். சொட்டு சொட்டாக லாரியில் இருந்து தண்ணீர் கீழே விழுகிறது. நீங்கள் சாலையில் ஆற்று மணலை அள்ளி கொண்டு போகும்போது நீங்கள் பார்க்கலாம், சொட்டு சொட்டாக விழுவது தண்ணீர் அல்ல, நம் தாய் மண் சிந்துகிற கண்ணீர் என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். எதிர்காலத்தில் என் பிள்ளைகளே, குடிக்க நீரின்றி தாவீர்களே, தவிப்பீர்களே என்று நம் தாய் நிலம், நம் அன்னை பூமி வடிக்கிற கண்ணீர் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள், என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மண்ணை, இந்த மலையை, இந்த மரங்களை, இந்த வளங்களை எல்லாம் காசாக்கி குவிப்பவர்கள் தான் மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கேட்டு ஓடி வருகிறார்கள். திரும்ப திரும்ப அநீதியை செய்பவனுக்கு, அநியாயம் செய்பவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாளித்தனம் என்பதை படித்த இளைஞர்கள், அறிவு கொண்ட என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். இது ஒரு பேராபத்தை நோக்கிய பயணம். இது வளக்கொள்ளை என்பது மண்ணுக்குள் இருக்கிற வளங்கள் எல்லாம் என் மக்களுக்கானது என்கிற சட்டம் இல்லாது தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக கொண்டு வந்தது யார்? யார்? தேர்தலை எதிர்கொள்பவர்கள் யார்? யார்? ஒரு பக்கம் காங்கிரஸ், அதோடு ஒரு கூட்டணி திமுக. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா, அதோடு ஒரு கூட்டணி அதிமுக. இந்த கட்சிகள் விடுதலை பெற்ற இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டது காங்கிரஸ் தான். இதுவரை செய்யாத ஒன்றை, 50 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்த 5 ஆண்டுகளில் செய்யும் என்று எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? சகோதரர் ராகுல் காந்தி சொல்றார், நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்யும்னு. கொண்டு வந்தது யார்? இவர்கள் தான், இவர்கள் தான். 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தது யார்? ஐயா நரேந்திர மோடி. 5 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்து வருகிற 5 ஆண்டில் செய்வார் என்று எப்படி நம்புறீங்க?
நாட்டை பாதுகாப்பாக வைத்திருப்பது எங்களால் தான் முடியும் என்கிறார்கள். நாட்டையே இவர்களிடம் பாதுகாப்பது யார் என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். 5 ஆண்டுகளில் செய்யாததை அருமை தலைவர் ஐயா மோடி அவர்கள் என்ன செய்ய போறாங்க, என்ன செஞ்சிட போறாங்க? இவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்ன? டிஜிட்டல் இந்தியா. எந்த அளவுக்கு டிஜிட்டல் இந்தியாவாயிருக்கு? கிளீன் இந்தியா. எல்லா குப்பையும் அள்ளிட்டீங்களா? அல்லல, நாட்டின் மிகப்பெரிய குப்பைகளை நீங்க தான், உங்களால தான் சரியான கிளீன் இந்தியா. திட்டத்துக்கு பேர் என்ன? ஸ்வச்ச பாரத். மிச்ச பாரத் என்ன பண்ணுவீங்க? வித்து தின்றுவோம். அதான் திட்டம் கிளீன் இந்தியான்னு என்ன? ஆறு, ஏரி, மலை, குளம், காடு எல்லாத்தையும் வித்துறது. இதெல்லாம் இங்கே ஆறு இருந்துச்சு எங்க, இங்கே ஏரி இருந்துச்சு எங்க, இங்கே காடு இருந்துச்சு எங்க, இங்கே மலை இருந்துச்சு எங்கன்னு நீங்கள் கேட்கும்போது நாங்கள் சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா? நாங்கள் தான் கிளீன் இந்தியான்னு சொன்னோமே, எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டோம் பாருங்க, கிளீனாக வச்சுருப்போங்கிறது தான், இதுதான் கிளீன் இந்தியா. எது தூய இந்தியா என் அன்பு மக்களே? எது தூய இந்தியா? சாதியை ஏற்றதாளுகள் அற்ற இந்தியா, அதான் தூய இந்தியா. இந்த குளத்தில் இவன் குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்கு இவன் போகக்கூடாது என்ற பிறப்பின் அடிப்படையில், மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு பேதம் கற்பிக்கிற இந்த சமத்துவம் அற்ற சமூகத்தை தகர்த்து புதிய சமூகம் படைப்பதுதான் புதிய இந்தியா. ஊழல் லஞ்சமற்ற ஒரு தேசத்தை படைப்பதுதான் தூய இந்தியா. எங்கும் லஞ்சம், எல்லாத்திலையும் ஊழல். இந்த ரபேல் போர் விமானம் வாங்கினது இல்லை, அந்த ஃபைல் எங்க, அந்த கோப்பு எங்கன்னு கேட்குறாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து அந்த கோப்பை, அந்த ஃபைலை களவாடிட்டு போயிட்டாங்கிறான். இதுக்கு பேர் பாதுகாப்புத்துறை அமைச்சகம். ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாத மொத்த நாட்டையும் பாதுகாப்பேங்கிறான். இது எப்படி எப்படி எப்படிப்பட்ட வேடிக்கையாக இருக்குது பாருங்க. ஒரு இவ்வளவு பெரிய நாடு, ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டம், வல்லாதிக்கம் என்று பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நாடு, இந்தியாவில் ஒரு மாநில அளவை கூட இல்லாத பிரான்ஸ் கிட்ட போர் விமானம் வாங்குது நாட்டின் பாதுகாப்புக்கு. உன்னுடைய பொறியியல் அறிவியல் எங்க? நீ ஏன் அதை செய்யலை? உன்னால் ஏன் செய்ய முடியலை? இந்த கேள்வியை எழுப்பி ஏன் என் குதேசத்தின் குடிகள் இந்த கேள்வியை எழுப்பலை? பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குற பீரங்கி வேற ஒரு நாட்டிலிருந்து வாங்குற, துப்பாக்கி இன்னொரு தேசத்திலிருந்து வாங்குற, நீ எதை படைப்பாய்? எல்லாமே மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா. என் நாடு மட்டும் ஏன் மேக் இன் இந்தியாவாக இருக்கிறது? நீ எதை மேடு பண்ணுவ? நீ எதை நீ தயாரிப்ப? ஊதுபத்தி, சாம்பிராணி, வேற எதை தயாரிப்ப? நீ கால கொடுமை. திரும்ப திரும்ப இவர்களிடத்திலே அதிகாரம். இதை மாற்றணும். 18 ஆண்டுகள் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மத்திய அமைச்சரவையில் இருந்ததென்றால், மத்திய ஆட்சியில் இருந்ததென்றால் திமுக தான். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா வாஜ்பாயா அமைச்சர், ஐகே குஜராலா அமைச்சர், விபி சிங்கா அமைச்சர், மன்மோகன் சிங்கா அமைச்சர், யார் இருந்தாலும் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்தது திமுக. 18 ஆண்டுகளில் நிறைவேற்றாத ஒன்றை அடுத்து வருகிற 5 ஆண்டில் என்ன நிறைவேற்றப் போகிறார்கள்? 37 இடம் கொடுத்தார்கள் அதிமுகவுக்கு, 37 இடம் பாராளுமன்றத்தில். 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் பேசி சாதிக்காத ஒன்றை அடுத்து வருகிற தேர்தலில் வெற்றி பெற்று போய் என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? நாங்கள் சொல்லுகிறோம், எளிய மக்களின் பிள்ளைகள், இதுவரை எந்த பதவிக்கும் வராத பிள்ளைகள், நாங்கள் சொல்றோம், நாங்கள் வந்தால் கல்வி இலவசம், சரியாக சமமாக தரமாக தேசத்தின் குடிகளுக்கு இலவசம், உலகத்தரத்திற்கு இலவசம். கல்வியிலே உலகத்தின் தலை சிறந்த நாடு தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளையும் தாண்டி உலகத்தரத்திற்கு கல்வி இலவசம் என் தேசத்தின் குடிகளுக்கு. பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள், தேசத்தின் செல்வங்கள் என்று அறிவிப்பு செய்து நாங்கள் கல்வியை இலவசமாக கொடுப்போம்னு சொல்கிறோம். இதை திமுக சொல்லுமா? இதை அதிமுக சொல்லுமா? இல்லை பிஜேபி சொல்லுமா? காங்கிரஸ் சொல்லுமா? சொல்லாது. ஏன்? தனியார் முதலாளிகளுக்கு கல்விகளை வித்தவர்களே இவர்கள் தான். கல்வி நிறுவனங்களை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்களே இவர்கள் தான். கல்வியை, மிக உயர்ந்த அறிவை வளர்க்கிற கல்வியை வியாபார பொருளாக்கியதே இவர்கள் தான், இவர்கள் தான். நாங்கள் வந்தால் என்கிறார்கள். வந்தபோது ஏன் செய்யவில்லை என்றால் பதில் இருக்கிறதா?
நாங்கள் வந்தால் தேசத்தின் குடிகளுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற திட்டத்தை நிறைவேற்றி ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்றில்லாது, அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். நாங்கள் சொல்கிறோம், இதை திமுக சொல்லுமா, இதை அதிமுக சொல்லுமா, இதை காங்கிரஸ் சொல்லுமா, பாரதிய ஜனதா சொல்லுமா? சொல்லாது. அம்மையார் சோனியா காந்திக்கு உடல்நிலை சரியில்லை, எங்கு படுத்து மருத்துவம் செய்தார்கள்? அமெரிக்காவில். ஏன் இந்தியாவில் படுக்கல? மருத்துவம் தரமா இல்லை. 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி தன் தேசத்தின் குடிகளுக்கு தரமான மருத்துவத்துக்கு தர முடியாத ஆட்சி எப்படி இருக்கு? ஐயா கலைஞருக்கு உட முடியல, காவேரி மருத்துவமனை தனியார் மருத்துவமனை, எம்ஜிஆருக்கு உட முடியல, அப்போலோ மருத்துவமனை தனியார் மருத்துவமனை, ஜெயலலிதா அம்மையாருக்கு முடியல, அப்போலோ மருத்துவமனை தனியார் மருத்துவமனை. அப்ப அரசு மருத்துவமனை யாருக்காக? ஏன் தரமா இல்ல? ஏன் தரமா இல்ல? தரங்கட்டவர்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இருந்ததால் கல்வி நிறுவனங்களும் மருத்துவமனைகளும் தரமற்று போயிட்டது. அரசை நடத்துபவர்களுக்கே அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. எந்த அமைச்சர் பையன் அரசு பள்ளியில கல்லூரியில படிச்சிருக்கான்? எந்த அமைச்சர் உடம்பு முடியலன்னா அரசு மருத்துவமனையில படுத்திருக்காரு? அப்ப என்ன செய்யற உங்க பிள்ளைகள்? உலக தரத்திற்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்க செய்வோம். அதுதான் தூய ஜனநாயகம், சரியான மக்களாட்சி, குடிகளின் ஆட்சி. எனவே அரசு மருத்துவமனையில் தான் நான் அமைச்சரோ முதலமைச்சரோ அவர் மகனோ பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ முடியலன்னா அங்கே தான் போய் படுத்து மருத்துவம் செய்யணும் சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் பிள்ளைகள், அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் படிக்கணும் சட்டம். இல்லைன்னா பதவி விலகிறணும், இல்லைன்னா தூக்கி விரிச்சிடுவோம். அப்படி இந்த கட்சியில் சொல்ல சொல்லு பார்ப்போம், நாங்கள் வந்தால் இதை செய்வோங்கிறோம், இவர்கள் சொல்வார்களா? 2 கோடி பேருக்கு நாங்கள் வந்தால் வேலை என்கிறார்கள். நீங்கள் வந்ததால் தான் 2 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் போனதுங்கிறோம் நாங்கள். விவசாயி கடனை ரத்து செய்வோம் என்கிறார்கள். விவசாயி கடனாளியானதே உங்களால் தான் என்கிறோம் நாங்கள். போன தடவை ஆட்சிக்கு வரும்போது விவசாய கடனை தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடி எப்படி அவன் கடனாளியானா? இப்போ நீங்கள் தள்ளுபடி பண்ணால் இனிமேல் கடனாளி ஆவானா ஆக மாட்டானா? அந்த உறுதியை உங்களால் தர முடியுமா? கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம், கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் என்னை வைத்தது யார்? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவிழந்த மடமை என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ளணும். அறிவை வளர்க்கிற கல்வியும் உயிரை காக்க மருத்துவமும் தூய குடிநீரும் எல்லோருக்கும் இலவசம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம். இதை எந்த கட்சி சொல்லும்னு நீங்கள் பாருங்கள். சொல்லாது. எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா. லேப்டாப் எவ்வளவு, மிக்சி எவ்வளவு காசு, கிரைண்டர் எவ்வளவு காசு, ஃபேன் எவ்வளவு, இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்ததவர்களால். ஆனால் தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்றார்கள். ஏன் ஏன் தண்ணீரை இலவசமாக தர முடியல? முடியாது, தர முடியாது, தர விட மாட்டான். தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் அதை விற்கிற அக்கோஃபனா, கிண்லி, அப்பலோ, அந்த முதலாளி பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டால் அரசாங்கத்திற்கு என்ன? அவனிடமிருந்து வருகிற கமிஷன் கட்டாயிரும். ஏன்னா இவங்க கமிஷன்காரங்க, இவங்க எல்லாம் புரோக்கர்ஸ், தரகர்கள். கல்வியை தனியார் இடத்தில் கொடுத்து விட்டு, மருத்துவத்தை தனியார் இடத்தில் கொடுத்து விட்டு, போக்குவரத்தை தனியார் இடத்தில் கொடுத்து விட்டு, மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் இடத்தில் கொடுத்து விட்டு, குடிநீர் விநியோகத்தை தனியார் இடத்தில் கொடுத்து விட்டு, அரசின் வேலை என்ன? வெக்கமில்லாமல் நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்லவங்களுக்கு வெக்கமல்ல, வெக்கமல்ல. இதையெல்லாம் செய்வதுதான் அரசின் பணி, கடமை. இதெல்லாம் சேவையோ, அதையெல்லாம் தொழிலாக, லாபம் குவிக்கிற தொழிலாக மாற்றியவர்கள் இவர்கள். இவர்களை மாற்றுவதை தவிர இந்த மண்ணை மக்களை மீட்க காக்க வழி இல்லை என்பதை கற்றறிந்த என் தம்பி தங்கிகள், அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். எனவேதான் இது புரட்சிகர அரசியல். நாங்க ஏன் புரட்சிகர அரசியல்? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இது. இவர் கொள்ளையடிப்பார்னு தெரியுது, இந்த அமைச்சர் கொள்ளையடிக்கிறான்னு தெரியுது, தடுக்க முடியல. இப்போ ஊழல் செய்கிறான்னு தெரியுது, தடுக்க முடியல. உன் வளங்கள் களவு போகுதுன்னு தெரியுது, ஆத்துமணல் கொள்ளை போகுது, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், உன் நிலத்தின் வளம் களவு போகுது, தெரியுது, தடுக்க முடியல.
தடுக்க முடியல. அதுக்கு பேர் என்ன? அநீதிகளால், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அப்போ புரட்சி என்பது என்ன? இதை தகர்த்து விட்டு முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அதை செய்வதுதான் உங்கள் பிள்ளைகள் வேலை. அதுக்காக வந்து நிற்கிறோம். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் அடிமை இந்தியாவில் இளைய புரட்சியாளன் பகத்சிங். அவன் 72 ஆண்டுகளாகிவிட்டது விடுதலை பெற்று இந்தியா. இன்றும் அந்த முழக்கத்திற்கு அவசியம் இருக்கிறது என்றால் எதை நோக்கிய வளர்ச்சியை இவர் கட்டமைத்திருக்கிறார்கள்? 30 கோடி மக்களுக்கு குறைவு, 30 கோடி மக்கள் இன்றைக்கும் இரவு உணவில்லாத உறங்க செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான இளம் நாற்றுகள், பிஞ்சுகள், குழந்தைகள் பட்டினியோடு பசியோடு உறங்க செல்கிறார்கள். இவர்களின் தேசத்தின் மக்கள் நினைக்கிறார்கள் பாம்போட்டு கொள்வதுதான் பயங்கரவாதம் என்று. அதைவிட கொடுமையான பயங்கரவாதம் சொந்த நாட்டு மக்களை பட்டினி பட்டி கொள்வது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதையெல்லாம் யார் மாற்றுவது? என் வேலையா? என் அண்ணன் மன்சூரிகான் வேலையா? தம்பி சங்கிலி பாண்டியன் வேலையா? இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வேலை. அண்ணல் காந்தியடிகள் என்ன கற்பிக்கிறார்? எப்படிப்பட்ட மாற்றத்தை நீ இந்த உலகத்தில் கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார். எனவே என் அன்பு மக்கள், உங்களிலிருந்து ஒரு புரட்சிகர அரசியலுக்கான தொடக்கத்தை, மாற்றத்தை நீங்கள் செய்யுங்கள். காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்கள். நீங்கள் வாக்கு விற்கவில்லை, உங்கள் வாழ்க்கையை விற்கிறீர்கள். மானத்தை அடமான வைக்கிறீர்கள். மானத்திற்காக ஒரு உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் தன் மதிப்பு மிக்க உரிமையை விற்பது எவ்வளவு கேவலமானது! 100 கோடியை ஒரு தொகுதியில் செலவு செய்து வருகிற ஒரு வேட்பாளர் 100 கோடியை முதலீடு செய்து மக்கள் சேவைக்கு வருவாரா, தன் லாப தேவைக்கு வருவாரா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்கி போய் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவ்வளவு நல்லவர்கள் அவர்கள், அண்ணல் காந்தியடிகளா எல்லாரும்? யார் இது? இதை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொருக்கும் வரணும். நம்மால முடியுமா? இது ஒரு ஓட்டில் சரியாயிருமா? ஒவ்வொரு ஓட்டாலும் சரி, ஒவ்வொரு ஓட்டுனாலும் தான் சரியாகும். ஒரு ஓட்டால சரியாது, ஒவ்வொரு ஓட்டாலும் சரியாயிருது. எங்களை பார்க்கும்போது நல்லா தான் பேசுகிறாங்க, ஜெயிப்பாங்களா? நீங்கள் போட்டு பாருங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம். எத்தனை ஆண்டுகளுக்கு போடுவீங்க இந்த ரெட்டையில உதயசூரியன்ல? எல்லாத்துலேயும் புதிதாக தேடுறீங்களே, புதுசாக படம் வந்தால் முத நாள் முத காட்சி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. புது சட்டை, புது வேட்டி, புது கடிகாரம், புது செருப்பு, எல்லாத்திலையும் புதுசை தேடுகிற என் மக்கள், அரசியலில் ஏன் புதிய ஒன்றை நீங்கள் தேட மாட்டேங்கிறீங்க, விரும்ப மாட்டேங்கிறீங்க? 70 ஆண்டுகளாக ஒரே கட்டி பிடிச்சி அழுகிறீங்க. 50 ஆண்டுகளாக ரெட்டையில, 70 ஆண்டாக சூரியன், 70 ஆண்டுகளாக. இதில் வேறு பெருமை வேறு. நான் பரம்பரை பரம்பரை டிஎம்கே, அப்படி என்ன உன் பெரிய பரம்பரை? பொடுங்கின பரம்பரை என்ன பரம்பரை? நீ என்ன பரம்பரை? என்ன ராஜராஜ சோழம் பரம்பரை, பாண்டிய நெடுஞ்செழியன் பரம்பரை, வைத்தியக்கார கூட்டு? நான் பரம்பரை பரம்பரை டிஎம்கே தம்பி, பார்க்கத்தானே உன் பரம்பரை எத்தனை நாள் இருக்குதுன்ட்டு, எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தானே போகிறேன். கட்சி யார்கிட்ட இருந்தா என்ன தம்பி? நமக்கு ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே ஓட்டு. எந்த மரம் முழுக்க ரெட்டால இருக்கு, அங்கே வந்து குத்துறியா? எங்களை சொல்லணும், உங்கள் கூட வந்து பிறந்தம் பாருங்க, எங்களை அடிக்கணும் வழக்கமாக செருப்பு கொண்டு. இந்த கூட்டத்துக்கு வந்து சிக்கனம் பாருங்க, நாங்கள் எங்களை சொல்லணும். அருகில் இருக்கிற கேரளாவில் காசு கொடுத்தா வரட்டி வெட்டி அடிக்கிறான், இங்கே காசு கொடுக்கலைன்னா அடிக்கிறான். என்ன என்ன கொடுமடா! பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் இருக்கு கேரளா, காசு கொடுத்தா கொண்டே விடுவான். தெளிவாக அரசியல் பேசுவான், ரிக்ஷா ஓட்டுவான், சைக்கிள் கடையில் வேலை செய்வான், அவ்வளவு தெளிவாக அரசியல் பேசுவான். அவன் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலில் இருக்கான். இவன் அரசியல் என்பது வேற்றுக்கிறக சொல்லுன்னு நினைக்கிறான். அரசியல்வாதின் அப்படிலாம் ஒருத்தன் தனியாகவே இல்லை, எவனுமே இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தனும் அரசியல்வாதி தான். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்பது என் அன்பிற்குரிய மக்களே, வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பதற்கு சமமாகும். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும்
மனித வாழ்வில் இருந்த அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். அரசியல் ஒரு வாழ்வியல், அதை இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் கற்றுக்கொள்ளணும். அது இல்லாமல் ஒன்றும் இல்லை. அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்துங்க. எங்களுக்கு போடாதீங்க, யாருக்கு போடுவீங்க? காரணம் சொல்லுங்க. எதுக்காக பிஜேபிக்கு, எதுக்காக காங்கிரஸுக்கு, எதற்காக உனக்கு அவன் நீ ஓட்டு போடணும்? அவன் உயிருக்கு நின்னானா? உன் உணர்வுக்கு நின்னானா? உன் உரிமைக்கு நின்னானா? எதுக்கு? நீ செத்த போது வந்தானா? உன் வீட்டு இளவுக்கு அழாதவனுக்கு எதுக்கு ஓட்டு? எதுக்கு ஓட்டு? ஓகி புயலில் செத்த, துப்பாக்கி சூட்டில் செத்த, ஆந்திர காட்டில் செத்த, பெரும் புயல் கஜா புயலில் செத்த, எதுக்காவது ராகுல் காந்தி, எதுக்காவது ஐயா பிரதமர் மோடி அவர்கள், எதுக்காவது ஒரு வருத்தம், ஒரு கவலை, ஏதோ இந்த ஒரு செய்தி, ஒன்றும் கிடையாது. உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத இவர்களுக்கு உன் வாக்கு எதுக்கு? இதுவரை திமுக பதவிக்கே வந்தது இல்லையே, இப்போ புதுசாக வந்து என்ன கிளிக்க போகுது, என்ன பண்ண போற? இதுவரை இவர்கள் பதவிக்கே வந்தது இல்லையா அதிமுக, இவர்கள் கொடுத்து என்ன செய்ய போறீங்க? சிந்தித்து. தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தை அல்ல, எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தை என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள் இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்தணும். மற்றவர்களுக்கு விவசாயிகளின் சின்னம் என்பார்கள், உங்கள் பிள்ளைகள் விவசாயியே சின்னமாக கொண்டு வருகிறோம். பசிச்சு மூணு வேளையும் சோர்ந்துங்கிற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சி இருந்தால் விவசாயிக்கு வாக்கு செலுத்தணும், செலுத்தி ஆகணும். எங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடல, அடுத்து சாப்பிடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது, பட்டினியாக தான் இருக்கணும். அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய மக்கள், உலகத்தில் உணவு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அந்த உணவை உலகிற்கு கொடுக்கிறவன் விவசாயி தான். அந்த விவசாயியை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. ஒரே ஒரு ஓட்டு நன்றி உணர்ச்சியோடு விவசாய சின்னத்தில் போடுங்க. இந்த தொகுதியிலே என்னுடைய பேரன்பிற்குரிய தமிழன், என் அண்ணன் மானத்தமிழன், இனமான கலைஞன் மன்சூர் அலிகான் போட்டியிடுறார். சமரசமில்லாத ஒரு போராட்டக்காரர். இன்றைக்கு இருக்கிற திரையுலகில் மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்ற ஒரே நடிகன் எங்கள் அண்ணன் மன்சூர் அலிகான் மட்டும்தான். ஒரு தடவைலாம் என்னையை கைது செய்யக்கூடாதுன்னு போராட வந்து அவரை கைது செய்து உள்ள விட்டு என்னை விட்டாங்க வெளியில். சமரசம் இல்லாத போராட்டக்காரர். அஞ்சு இடம் இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்கு, இஸ்லாமியர்னு பார்த்துல்ல, தமிழன் என்கிற உணர்வுகள் கொடுத்துருக்கு. இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்பதில்ல, பெரும்பான்மை தேசியனத்தின் மகன், பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள் என்ற திமிரோடும் பெருமிதத்தோடும் சீட்டு கொடுத்துருக்கு. என் அன்பிற்குரிய மக்கள், அயராது களப்பணியாற்றக்கூடிய ஒரு உழைப்பாளி என் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள். அவர்களை உங்கள் பிள்ளைகள் இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கான். எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் கேட்குற கேள்விக்கு எவன்டையும் பதில் இருக்காது. நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க, ஒரு ஆள் போதும், பூரா பயிலும் வெளியேற்றிடுவார். ஒரு பய தப்பிக்க முடியாது. எனவே என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள், அதே போல் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட என் தம்பி சங்கிலி பாண்டியனுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும். என் அண்ணன் மன்சூர் கலிகான் அவர்களுடைய வெற்றி என்பது அவருடைய வெற்றி, என்னுடைய வெற்றி, என் கட்சியின் வெற்றி அல்ல, தமிழன் என்கிற இனத்தின் வெற்றி, தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, உழைக்கும் மக்களின் வெற்றி, உழவர் குடியின் வெற்றி, வேளாண் பெருங்குடி மக்களின் பாட்டாளி வர்க்கத்தின் வெற்றி. இவனே அன்பிற்குரிய மக்கள், விவசாயி நின்றான் வென்றான் என்று இருக்கணும். நான் காளை மாடை சின்னமாக கேட்டேன், உயிருள்ள எதையும் தர்றதில்லைன்ட்டாங்க. ஆனால் விவசாயி கொடுத்துருக்காங்கன்னா விவசாயி உயிரோடு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு ஏன் சின்னமாக கொடுத்தாங்க? எங்களை உயிரை கொடுத்தேனும் விவசாயிகளை காப்பாற்றி விடுவோம் என்று கொடுத்துருக்குறாங்க. வெறும் விவசாயி இல்லை, இரண்டு கரும்போடு நிற்கிற, இரட்டை கரும்போடு நிற்கிற விவசாயி. கரும்பு தன் உடம்பை கசக்கி பிழிந்த போதும் இனிப்பான சாரையும் சர்க்கரையும் கொடுக்கிற கரும்பை போல நாங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு உழைப்போம் என்று எங்கள் விவசாயி. கைகட்டி சின்னமாக நிற்கிற எங்கள் விவசாயிக்கு கை நீட்டி உங்கள் பிள்ளைகள் வாக்கு கேட்கிறோம். நாங்கள் கேட்பது வாக்கல்ல, உங்களின் வாழ்க்கை, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை. நாங்கள் கேட்பது ஓட்டல்ல,
நம் இனத்தின் உரிமை, உரிமை என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள் விவசாயி சின்னத்திலே என் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களுக்கும், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே மன்சூர் அலிகான் அவர்களுக்கும், நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே இடைத்தேர்தலில் என் தம்பி சங்கிலி பாண்டியனுக்கும் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும். உணவு இல்லை என்றால் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.